மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன் சனி மற்றும் ராகு, சுக்கரனும் சந்திரனும் விருச்சிகத்தில். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நிதானம் தேவை. அக்கம் பக்கம் பார்த்து எதுவுமே பேசணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு தினமாக அமைகிறது. தேவையில்லாத சில பேச்சுக்கள், சில வார்த்தைகள் வந்து நீங்கள் விழக்கூடாத ஒரு மனிதருடைய காதில் விழுந்து அதனால் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஏமாற்றுவதற்கான சில சூழல்கள் உண்டு. அதனால் எதுலேயுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்ப சம்பந்தப்பட்ட தகராறு, பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக அந்த தினத்தை கையாள வேண்டியது அவசியம். ரிஷபராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நீங்கள் உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும், உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற சில பேர்லாம் இருக்கலாம். அவர்களெல்லாம் அடக்குவதற்கோ இல்லை அடங்குவதற்கோ உரிய ஒரு தினமாக அமையும். இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுடைய கை மேலோங்கி இருக்கும். வெற்று வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் பிரகாசமாகும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பழைய கடனை திருப்பி தருவது, நமக்கு பிரச்சனை செய்து கொண்டு இருந்தவர்களுடைய வாயை அடைக்கிறது போன்ற பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் அமையும். நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினம். மிதுன ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சில பிரச்சனைகள் எழலாம். மனக்கவலைகள், ஒரு தேவையற்ற ஒரு பயம்னு கூட சொல்லலாம். ஓ, இது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படியெல்லாம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு சாத்திய குறுகளை வந்து மனம் அசைபோடும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் மனசை கட்டுக்குள் வைத்து கொண்டு மனசை வந்து அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். கடகராசி நேரலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். காதல் போன்ற விஷயங்களில் தோல்விகள் ஏற்படலாம். சில நேரங்களில் பெண்களால் ஆண்களுக்கும் இல்லை ஆண்களால் பெண்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் வந்து முக்கியமாக பார்க்கும் பொழுது உணர்ச்சி என்பது மேலோட்டமாக இருக்கும், அதுதான் வந்து டாமினன்ட்னு சொல்லணும். இந்த உணர்ச்சி வயப்படுவதால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். அதனால் உணர்ச்சி என்பதை வந்து ரொம்ப கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது தான் தவறுகளையே இழைக்கிறோம். அதனால் உணர்ச்சி என்ற அந்த ஒரு சமாச்சாரம், எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதை வந்து கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சிம்மராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான தினம். நண்பர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ரொம்ப உறவினர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகத்தான் அமையிறது. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உடல்நல கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய திருப்பு முனைகள் நிகழும். ஆனால் தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல அறிகுறி தென்படக்கூடிய தினமாக அமைகிறது. கன்னிராசி நேரலை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு தொலைநோக்கும் அமைந்திருக்கும்.
தொழிலில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைந்த பாராட்டுகளை பெறுவீர்கள், சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள், உங்கள் புகழை இன்னும் வளர்க்கக்கூடிய மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. துலாம் ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு தினம். பணப்பிரச்சனைகள் என்பது தீர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல அற்புதமான நல்ல மாற்றங்கள், வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்ட ஏறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், சில நல்ல திருப்பங்கள். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை. சில நேரங்களில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுதல் போன்ற சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. விருச்சிகராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசில் வந்து சில சலனங்கள் ஏற்படும், தேவையற்ற சில பயங்களும் ஏற்படும். முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சில தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அதனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும். அனாவசியமாக வாக்கு கொடுத்துட்டு அதனால் பிரச்சனையில் மாட்டேண்டு, அதனால் சில தேவையற்ற செலவுகளை எல்லாம் இழுத்து விட்டு கொண்டு, நமக்கிட்டே பைசா இல்லையா, இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்ய போகிறோன்ற ஒரு டென்ஷனில் போயிட்டு, இந்த மாதிரியான சில சூழல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதையுமே முன்கூட்டி யோசித்து எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தனுசு ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்பாடு. நண்பர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு பெரிய லாபத்தை சந்திப்பதற்கான சில வகைகளை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும், உபயோகம் உள்ளதாக இருக்கும், ஆனால் லாபத்தை தருவதாகவும் அமையும். இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய ஒரு நல்ல நாளாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. மகர ராசி நேயர்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரியானதாக அமையும். நண்பர்களுடைய உதவியும் பிரமாதமாக அமையும். சில சுப நிகழ்வுகள்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. மனசில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கொப்பளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷன்ஸ் போது மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சேரும். உயர் அதிகாரிகளுடைய நல்ல மதிப்பு, அவர்களுடைய பாராட்டுதல்கள் இதெல்லாம் ஏற்படும். மனதிற்கு இனிய நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. கும்பராசி நேரலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில அற்புதமான மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் இனிமையான நல்ல திருப்பங்கள், காதலில் வெற்றி, திருமணம் போன்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து திருமணம் நிச்சயிக்கப்படுவது, சில நல்ல ஒரு சந்தோஷமான சில நிகழ்வுகள்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய தினமாக அமைந்திருப்பதால் தெய்வ வழிபாடுக்கும் உகந்த தினம், மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. மீனராசி நேரலை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். ஒரு க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். சில முக்கிய முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பதற்கு உகந்த தினமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து சந்தோஷத்தையும் வெற்றி களிப்பையும் தரக்கூடிய தினமாக அமைவதால் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்கி உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. தொடர்ந்து பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம்.